வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி ஹிந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பொருளாதாரம். ரிசர்வ் வங்கியோட இன்னோவேஷன் மையத்துக்கு தலைவரை நியமிச்சிருக்காங்க. இந்த ரிசர்வ் வங்கியோட இன்னோவேஷன் மையம் அதை பற்றி பார்த்துருவோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 2020. இது எந்த அமைப்பு கீழே வருதுன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நிதித்துறையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலமாக புதுமையான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் துரித வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குவதற்காகவும். ஓகேங்களா. இதோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா கிறிஸ் கோபாலகிருஷ்ணன். இவர் தான் இந்த ரிசர்வ் வங்கியோட இன்னோவேஷன் மையத்தின் முதல் தலைவர். ஓகேங்களா. கூடுதல் தகவலாக ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா சக்திகாந்த தாஸ். இதிலே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர் ரிசர்வ் வங்கியின் இன்னோவேஷன் மையத்தின் முதல் தலைவர் யார். நெக்ஸ்ட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். பவர் 99 உயர்தர ஆக்டேன் பெட்ரோல் வந்து சென்னையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பவர் 99 பெட்ரோலை வந்து தயாரிக்கிற நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இந்த பவரில் உள்ள 99ங்கிறது எதை குறிக்குதுன்னா ஆக்டேன் அளவோட மதிப்பீடு. சாதாரண பெட்ரோலில் வந்து அதிகபட்சமாகவே 97% தான் இருக்கும். ஆனால் பவர் 99 பெட்ரோலில் வந்து 99 இருக்குது. ஓகேங்களா. இது எதுக்கு பயன்படுதுன்னா என்ஜினுக்குள் கட்டுப்பாடற்ற அசாதாரணமான எரியூட்டலை தவிர்ப்பதால் என்ஜினோட பாதுகாப்பையும் ஆயுளையும் உறுதி செய்து. ஓகேங்களா. ஏற்கனவே இந்தியாவில் 20 நகரங்களில் அறிமுகமாயிருச்சு. தமிழ்நாட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர் பவர் 99 பெட்ரோலில் 99 என்பது எதை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு தமிழக புவியியல். தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இது அது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில். இது எப்போ அடிக்கல் நாட்டியிருப்பாங்கன்னா 2013 மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எவ்வளோ நிதினா 380 கோடி. இது எவ்வளோ பரப்பளவில் கட்டியிருப்பாங்கன்னா 1100 ஏக்கர். ஓகேங்களா. இதோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.5 TMC. இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா நதி நீர். ஓகேங்களா. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர் தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் எங்கு அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு. துரித எதிர்வினை ஏவுகணையோட 2வது கட்ட சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த துரித எதிர்வினை ஏவுகணை குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இதை பற்றி பார்த்துருவோம். இது எந்த வகையை சார்ந்ததுன்னா குறைந்த தூர தரையிலிருந்து வானில் சர்ஃபேஸ் டு ஏர் அதில் வந்து இலக்கை தாக்கும் வகையை சார்ந்தது. இது எதுக்கு பயன்படுதுன்னா இயக்கத்தில் உள்ள இராணுவ தடவாளங்களை வான்வெளி தாக்குதலிருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகேங்களா. இதோட சிறப்பம்சம் என்னென்னா அனைத்து பருவநிலைகளிலும் துல்லியமாக இலக்கத்தாக்கும். இதோட தூர திறன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் உயரம். ஓகேங்களா. இது யார் வடிவமைச்சிருக்கான்னு பார்த்தோம்னா DRDO, அது கூட வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லு, அதே மாதிரி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஓகேங்களா. PDL. ஓகேங்களா. இது தயாரிச்ச நிறுவனம் இந்த மூணோட சேர்த்து டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங் லிமிடெட் சேர்த்து தயாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர் துரித எதிர்வினை ஏவுகணையை தயாரித்த நிறுவனம் எது. நெக்ஸ்ட் உள்கட்டமைப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2வது கட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது மொத்தம் 3 வழித்தடங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுலான்னா மாதவரம் சிறுசேரி சிப்காட் வந்து மொத்தம் 45.8 கிலோமீட்டர். இதோட லைன் எதுன்னு பார்த்தோன்னா பர்பிள் லைனில் வழித்தடம் இருக்கும். 2வது மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் 48 கிலோமீட்டர் தூரம். என்ன லைனில் போட்டிருப்பாங்கன்னா ரெட் லைன். அதே மாதிரி 3வது கலங்கரை விளக்கத்துலேருந்து பூந்தமல்லி எவ்வளோ கிலோமீட்டர்னா 26.09 கிலோமீட்டர். ஆரஞ்சு லைன். ஓகேங்களா. இது மொத்தமாக இந்த 3 வழித்தடமும் சேர்த்து தூரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 118.9 கிலோமீட்டர். 2வது கட்டத்தோட திட்ட மதிப்பீடு எவ்வளோன்னு பார்க்கும்போது 61,843 கோடி. இந்த நிதியுதவி யார் வழங்க போகிறாங்கன்னு பார்த்தோம்னா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் சேர்ந்து வழங்க போகிறாங்க. இந்த நிதியுதவி யார் வழங்குறாங்கிறது முக்கியம். இது லேட் ஆகுறதுனால ப்ராஜெக்ட் ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு. இந்த நிதியுதவி யார் வழங்குறாங்கன்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா. இந்த திட்டத்தை 2026 முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே முதல் கட்டத்தில் 2 வழித்தடங்கள் முடித்தாச்சு. எதுலானா வண்ணார்பேட்டையிலேருந்து விமான நிலையத்துக்கு 23.1 கிலோமீட்டரும் சென்னை சென்ட்ரல்லேருந்து புனித தோமையார் மலைக்கு வந்து 22 கிலோமீட்டர். இதுவும் முடித்தாச்சு ஏற்கனவே. ஓகேங்களா. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்ட் அஃபேர் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டத்தின் நிதியுதவி வழங்கும் நிறுவனம் எது. நெக்ஸ்ட்டு செய்தித்துளிகள். சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வினிஷா உமாசங்கர், திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க. இதுக்கு வந்து ஸ்வீடன் நாட்டு அதிபர் விருது தராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12வது பிரிக்ஸ் மாநாடு நடந்துட்டுருக்கு. இதோட தலைமை யாருன்னு பார்த்தோம்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ் நாடுகள் எவையெல்லாம்னு பார்த்தோம்னா இந்தியா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா. இந்த பிரிக்ஸ் மாநாடு பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கரோனா தீநுண்மை கண்டறிந்த நாள் எதுன்னு பார்த்தோம்னா நவம்பர் 17, 2019. 1 வருஷம் நிறைவடைந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிரியா ராமகிருஷ்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க. இவர் யாருன்னு பார்த்தோம்னா புகழ்பெற்ற முன்னோடி தமிழ் பதிப்பாளர். இவர் தான் வந்து கிரியா அந்த பதிப்பகத்தின் மூலமாக தமிழ் அகராதி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்க நாடான பெரு நாட்டுக்கு
அதிபரை நியமிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ்கோ சகாஸ்டி. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர் கரோனா தீநுண்மை கண்டறிந்த நாள் எது. நெக்ஸ்ட்டு செய்தி சுருக்கம் இதுவரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை இதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேற்றைய வினாக்களின் விடை. ஃபர்ஸ்ட் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஆர்சிஇபி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜப்பான். ரெண்டாவது கேள்வி, ஜார்க்கண்ட் மாநிலமானது 2000வது ஆண்டில் எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார். மூன்றாவது கேள்வி, தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 25. நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி, 15வது கிழக்காசிய உச்சி மாநாட்டின் தலைமை பொறுப்பை வகித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நகுயென் ஜியன் புக். ஓகேங்களா. அஞ்சாவது கேள்வி, சோஃபியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜென்னிக் சின்னர். நெக்ஸ்ட்டு இன்றைய மாதிரி வினாக்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, நவம்பர் 2020 நிலவரப்படி அதிகபட்ச செயல்திறன் கொண்ட கொரோனா தடுப்பூசி எது? ரெண்டாவது கேள்வி, பீகாரின் முதல் பெண் துணை முதல்வர் யார்? மூன்றாவது கேள்வி, சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? நான்காவது கேள்வி, ராஜீவ்காந்தி மருத்துவமனையை தொடங்கியவர் யார்? அஞ்சாவது கேள்வி, சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வீரர்களை அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம் எது? இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தெரியணும்னா போன வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வீடியோக்கள் பார்க்கணுன்னா தி விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.